அந்த இறைவனுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்கன்ட்டு நான் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ABCDEFGH என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இறைவன் கொடுக்கலன்னா இங்கே ஒன்றுமே கிடையாதுன்ற அந்த உணர்தல் உங்களுக்கு ஏன் வரவில்லை? எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்பதற்கு பேர் ஞானம். இப்போ உங்களுக்கு மூச்சு காற்று யாருங்க, பொண்டாட்டி கொடுக்குறாங்களா புருஷன் கொடுக்குறாங்களா? ஏன் அப்போ அந்த நன்றியை மறக்கிறீங்க நீங்கள்? குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். சார், நான் ப்ரீத்தி பேசுகிறேன் துபாயிலேருந்து. நம்ம என்ன தான் படித்து இவ்வளோ வந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து பலனே இல்லை. நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து லைஃப்பில் வந்து இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு சார். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் இந்த சொசைட்டிக்கு, நீங்கள் உங்கள் டீமு, உங்களால் மற்றவங்க மாறி அவங்க எல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இந்த வேர்ல்டுக்கே நம்ம கொடுக்குற கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி அசைவத்துலேருந்து சைவத்துக்கு மாறுறது, ஏன் மாறணும், இந்த புரிதல்லாம் உண்மையாகவே இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும். கண்டிப்பாக இது நடக்கும், எல்லோரும் சேர்ந்து பண்ணுறனால இந்த மாற்றங்கள் நடக்கும். ரொம்ப தேங்க்யூ சார், உங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி உள்ளவன் எப்படி இருப்பான்? உங்களுக்கு நன்றி இருக்கா இல்லையா? இருக்கு. நன்றி இருக்குன்னா என்ன பண்ணணும்? செய்த உதவியை மறக்கக்கூடாது. எஸ் ஆர்னோ? இப்போ உங்களுக்கு மூச்சு காற்று யாருங்க, பொண்டாட்டி கொடுக்குறாங்களா புருஷன் கொடுக்குறாங்களா? ஏன் அப்போ அந்த நன்றியை மறக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா அவர் தனிப்பெரும் கருணையாக இருக்கிறாரு, கண்டுக்க மாட்டார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் கண்டுக்காமையே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, அப்படி தானே? மரத்திலிருந்து காற்று யாரு? உங்கள் பொண்டாட்டி கொடுக்குறாங்களா புருஷன் கொடுக்குறாங்களா பிள்ளைங்க கொடுக்குறாங்களா? மரத்திலிருந்து பழத்தை யார் கொடுக்கறது? நான் தண்ணி ஊற்றுனா அதனால் வந்து, தண்ணி ஊற்றுனா எப்படி பழம் வரும்? நீங்கள் வேணால் அந்த பாலைவனத்தில் ஒன்று நட்டு வச்சு தண்ணி ஊற்றுங்க, மாமரத்தை நட்டு வச்சு தண்ணி ஊற்றுங்க, எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன். வருமா? ராஜஸ்தான் பாலைவனத்துலேயோ துபாய் பாலைவனத்துலேயோ மாமரத்தை நட்டு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, நீங்கள் மாங்காய் பறித்து காட்டுங்க எனக்கு, முடியுமா உங்களால்? அப்போ தண்ணி ஊற்றுனா மாங்காய் வந்துருமா? மரம் நட்டு வச்சா மாம்பழம் வந்துருமா? தென்னை மரம் வந்துருமா? யார் அப்ரூவல் பண்ணணும்? சீல் யார் குத்தணும்? நீ வரலாம் இந்த இடத்துல, நீ வரலாம்னு சீல் யார் குத்தணும்? இறைவன் குத்தணும். அப்ரூவல் யார் கொடுக்கணும்? இறைவன் கொடுக்கணும். நீங்கள் யாருக்கு நன்றி உணர்வாக இருக்கணும்? அப்போ மத்தியானம் உங்களுக்கு சோறு போட வேணாம்னு சொல்லிடுறேன், இப்போ வெளியில் போனோன்னே பிரேக் டைமில் உங்களுக்கு எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லிடுறேன், என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, எங்கே போனாலும் உங்களுக்கு சோறே கிடையாது, என்ன பண்ணுவீங்க? அப்போ சோறு கொடுத்தது யாரு? யாருங்க கொடுத்தது? கடையில் போய் கேட்டால் கொடுத்துருவானுங்களா? பணம் கொடுத்தா வந்துருமா? சோர்ஸ் மெட்டீரியலே அழிச்சிட்றாரு, எல்லா கிரியேஷனையும் அழிச்சிட்றாரு. எங்கேருந்து சோறு வரும்? எங்கேருந்து பழம் வரும்? எங்கேருந்து காய்கறி வரும்? உங்களுக்கு எங்கேருந்து என்ன வரும்? ஏதாவது வருமா? அப்போ யாருக்கு நீங்கள் விசுவாசியாக இருக்கணும்? அந்த இறைவனுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்கன்ட்டேன் நான். சிவபெருமான்னு சொல்லலை நான், அல்லாதான்னு சொல்லலை, கர்த்தர்னு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ABCDEFGH என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இறைவனுக்கு நன்றி விசுவாசமாக இருந்தீர்களா? இவ்வளோதான் என் கேள்வி. இறைவனை எத்தனை முறை நினச்சி பார்த்தீங்க? கொஞ்சோண்டு உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வரப்போ உங்கள் புருஷனோ பொண்டாட்டியோ உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்தா ஐயோ சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டேறீங்க, இந்த மாதிரி பார்த்துக்க ஆளே இல்லையே, அடாடாடாடாடா, எவ்வளோ லவ், எவ்வளோ அஃபெக்ஷன். இறைவன் கொடுக்கலன்னா இங்கே ஒன்றுமே கிடையாதுன்ற அந்த உணர்தல் உங்களுக்கு ஏன் வரவில்லை? எப்போ வரப்போகுது? இந்த இதுதான் ஞானம். ஞானம்னா என்னத்தையோ நினச்சிட்ருக்கீங்க, அது இல்லை. கிடைத்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு பேர் ஞானம், கிடைச்சதுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு பேர் ஞானம், எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்பதற்கு பேர் ஞானம். இந்த மூணும் தெரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம்.
வேகம் குறைஞ்சிரும், அமைதி நிலைக்கு போயிடுவீங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைத்தன்மை மாறாது, நாலு பேருக்கு உதவி செய்வீங்க, திமிரு வரவே வராது. ரோல்ஸ் ராய்ஸ்ல போய் இறங்கினாலும் முன்னாடி யாராவது ஒரு நல்லது பண்ணாங்கன்னா படார்னு போய் காலில் விழுந்து இறைவா உங்களுக்கு நான் என்ன நன்றி சொல்றதுன்னே தெரியும், காலில் விழுந்து கதறிட்டு இருப்பீங்க, பார்க்குறோம் பைத்தியம் பிடிச்சிரும். ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து இறங்குறான், வந்து எல்லாரு காலையும் விழுந்துகிட்டு இருக்கான். ரோல்ஸ் ராய்ஸ்ல வர்றது கெத்தா, ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து எல்லாரு காலையும் தொட்டு கும்பிட்டு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கறது பெஸ்டா. நீங்க அந்த அளவுக்கு போலனாலும் பரவாயில்ல, நாலு உயிர்களுக்கு வேணுங்க கூடிய அடிப்படை உதவிகளை செஞ்சு கொடுத்து அந்த உயிர்களை நல்லா பாத்துக்கிறதாவது பாத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்களா, இந்த 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் என் குடும்பம் தாண்டி சுயநலம் இல்லாமல் இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுல தான் இந்த எக்ஸிட், இந்த இந்த கேம் அவுட்டு உங்களால் எக்ஸிட் ஆக முடியும். புரிஞ்சுதா? தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் தான் புண்டாட்டி தான் பிள்ளைங்களுக்காகவும் வாழாமல் எவன் ஒருவன் சுயநலம் பார்க்காமல் இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ ஜெயிச்சிட்டிங்க. நீ தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% இறைவன் தர 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 தரத்தரம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். நீ இதுக்கப்புறம் எனக்கு வேணாம், எனக்கு வலிக்குது, பாதியில நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னா கூட, கஷ்டமா இருக்கு போ, நான் வரலன்னீங்கன்னா கூட, இன்னும் கொஞ்சம் தூரம் ராஜா, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துடு, இன்னும் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு தர 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 தரம் பிடிச்சி இழுத்து கொண்டு போயிடுவார். ஆனால் அவர் இழுத்து கொண்டு போகணும்னா நீங்கள் மோலம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும், அந்த பக்குவ நிலைக்கு வந்தீங்கன்னா தான் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. புரிஞ்சுதா?